இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா டாப் நடிகரின் படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்க நிலையில் அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதமும் வெளியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து நம்ம தளபதியுடைய லியோ படம் அக்டோபர் மாதம் வெளியாக இருக்க நிலையில் அதற்கான வியாபாரம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கான். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் எப்பொழுதுமே நம்பர் ஒன் இடத்திலும் இருக்கக்கூடியவர். அதனால மற்ற மொழிகளில் நம்ம தளபதியோட ஆதிக்கம் அதிகம் இருக்கும். இதனால தான் லியோ படத்திற்கு வெளிநாடுகளில் நல்ல வியாபாரமும் ஆகி கொண்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்திலும் நம்ம லியோ படத்துடைய விநியோக உரிமை அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கான். அதாவது கிட்டத்தட்ட 9.5 கோடிக்கு கொடுத்து ஸ்ரீ கோகுலம் பிலிம்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்களாம். இப்பொழுது நம்ம தளபதியுடைய லியோ வியாபாரத்தை தும்சம் செய்திருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம். இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் ஜெயிலர் படத்துல நடிச்சிருக்காராம். இதனால கேரளாவில் ஜெயிலர் படத்துடைய மீதான எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவும் இருந்து வந்திருக்கு. அதனாலேயே லியோ படத்தை வாங்கிய ஸ்ரீ கோகுலம் பிலிம்ஸ் ஜெயிலர் படத்தை 12 கோடி கொடுத்து வாங்கியிருக்க நிலையில இதுவரை தமிழ் படங்களை கேரளாவில் இவ்வளவு விலைக்கு யாருமே வாங்கியதே கிடையாது. ஆகையால ஜெயிலர் படத்தின் மூலம் நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த சாதனையை முறியெடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு உரிமை ஓடிடி ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் ஆகியவை இப்பொழுதே கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல் ஜெயிலர் படம் வியாபாரமாக இருக்க நிலையில இதனால சன் பிக்சர்ஸ் உச்சகட்ட மகிழ்ச்சியிலும் இருந்து வந்திருக்காங்களாம். அதாவது கடைசியாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான அன்னத்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கூட வசூலில் பெரிய அளவுல லாபம் கிடைக்கவில்லை. இதற்காகத்தான் தனது சம்பளத்தை குறைத்துக் கொண்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஜெயிலர் படத்தில் நடித்து கொடுத்திருக்காராம். அதற்கு கைமேல் பலனாக நிறைய கோடிகளை வாரி குவிக்கிறது ஜெயிலர் படம். சரி ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டாயினை இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.